மேலைக்கு அருகில் நின்று கொள்ளக்கூடிய கழக தோழர்கள், மேலைக்கு முன்பாக இடம் இருக்கிறது. நடைபெற்ற போரிலே சிங்கள முக ஸ்டாலினே, உண்மையை சொல், உண்மையை சொல், உண்மையை சொல். முக ஸ்டாலினே, உண்மையை சொல், உண்மையை சொல். ஈழத்தமிழர் படுகொலையில் இந்தியா செய்த உதவிகளை போட்டுடைத்தார் ராஜபக்சே. ராஜபக்சே கூறிடும் ரகசியத்தின் உண்மையை சொல். ராஜபக்சே சொல்லிடும் ரகசியத்தை சொல். ரகசியத்தின் உண்மையை சொல். தில்லியில் ஆட்சி செய்ததெல்லாம் என் தமிழ் சாதியை கொன்றிடவா. என் தமிழ் சாதியை கொன்றிடே. இப்போதாவது வாயை திற. முக ஸ்டாலின் பங்கென்ன? முள்ளி வாய்க்கால் படுகொலையில் முக ஸ்டாலின் பங்கென்ன? திமுக காங்கிரஸ் அரசு அரைநாள் உண்ணா விரதத்தால் உண்ணா விரதத்தால் கழக செயற்குழுவார் அருமை அண்ணன் வைத்துவன் அவர்களுக்கும், தேனி மாவட்ட கழக நிர்வாகிகளின் பொறுப்பாளர்களுக்கும், மாவட்ட செயலாளர் பொறுப்பாளர்களுக்கும், கிளை கழக நிர்வாகிகளுக்கும் பருவின் சிறப்பு பேரியக்கத்துடைய கவல நாடகத்தை தோல் உறுத்தி காட்டுகின்ற வகையிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய தேனி மாவட்டத்தினுடைய சார்பாக நடைபெற்று கொடுக்கக்கூடிய மேலைக்கு அருகில் நின்று கொள்ளக்கூடிய கழக தோழர்கள், மேலைக்கு முன்பாக இடம் இருக்கிறது. நடைபெற்ற போரிலே சிங்கள ஸ்டாலினே, உண்மையை சொல், முக ஸ்டாலினே உண்மையை சொல். ஈழத்தமிழர் படுகொலையில் இந்தியா செய்த உதவிகளை போட்டுடைத்தார் ராஜபக்சே. ராஜபக்சே கூறிடும் ரகசியத்தின் உண்மையை சொல். ரகசியத்தின் உண்மையை சொல். ராஜபக்சே சொல்லிடும் ரகசியத்தை சொல். ரகசியத்தின் உண்மையை சொல். தில்லியில் ஆட்சி செய்ததெல்லாம் என் தமிழ் சாதியை கொன்றிடவா. என் தமிழ் சாதியை கொன்றிடே. இப்போதாவது வாயை திற. முக ஸ்டாலின் பங்கென்ன? முள்ளி வாய்க்கால் படுகொலையில் முக ஸ்டாலின் பங்கென்ன? திமுக காங்கிரஸ் அரசு அரைநாள் உண்ணா விரதத்தால் உண்ணா விரத நாடகத்தால் கழக செயற்குழுவார் அருமை அண்ணன் வைத்துவன் அவர்களுக்கும், தேனி மாவட்ட கழக நிர்வாகிகளின் பொறுப்பாளர்களுக்கும், மாவட்ட செயலாளர் பொறுப்பாளர்களுக்கும், கிளை கழக நிர்வாகிகளுக்கும் பருவின் சிறப்பு பேரியக்கத்துடைய கவல நாடகத்தை தோல் உறுத்தி காட்டுகின்ற வகையிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய தேனி மாவட்டத்தினுடைய சார்பாக நடைபெற்று கொடுக்கக்கூடிய தண்ணீரை பகிர்வதில் பிரச்சனை. அந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு காவிரி நடுவர் மன்றம் நிறுவப்படுகிறது. காவிரி நடுவர் மன்றம் நிறுவப்பட்டு 17 ஆண்டுகளுக்கு பின்னால் காவிரி நடுவர் மன்றத்தினுடைய இறுதி தீர்ப்பு வருகிறது. காவிரி நடுவர் மன்றத்தினுடைய இறுதி தீர்ப்பு வருகிற பொழுது புரட்சி தலைவர் மாண்புக அம்மா அவர்கள் சொல்றார்கள், 2007 கருணாநிதி அவர்களை, நீங்கள் தான் தமிழ்நாட்டின் முதலமைச்சர், டெல்லியில் நீங்களும் காங்கிரசும் கூட்டணி ஆட்சி, நீங்கள் நினைத்தால் 24 மணி நேரத்தில் காவிரி நடுவர் மன்றத்தினுடைய இறுதி தீர்ப்பு இப்பொழுது வந்திருக்கிறது. 17 ஆண்டுகளுக்கு பின்னாலே அதை உறுதி செய்யப்பட வேண்டும் என்றால் மத்திய அரசினுடைய அரசாணை கெஜெட்டில் வெளியிடப்பட வேண்டும் என்று மாண்புமிகு அம்மா அவர்கள் கருணாநிதிக்கு சொல்ல எந்த பயனும் இல்லை.
இந்த பிரச்சனையை மாண்புகள் அம்மாவர்கள் 2011 தமிழகத்தினுடைய முதலமைச்சராக ஆட்சி பொறுப்பேற்று மீண்டும் டெல்லி பட்டணத்துக்கு சென்று வலியுறுத்துகிறார். பயனில்லை, மயிலே மயிலே என்று சொன்னால் இறகு போடாது என்று சொல்லும் மாண்புகள் அம்மாவர் இந்த பிரச்சனையை உச்சநீதிமன்றம் எடுத்துச் செல்கிறார். உச்சநீதிமன்றத்தில் வாதாடி போராடி காவிரி நடுவுமன்றத்தினுடைய இறுதி தீர்ப்புக்கு 2013 அரசாணை பெற்றுத்தந்த ஒரே முதலமைச்சர் ஒரே தலைவர் எது எதையும் காட்ட புரட்சித் தலைவர் மாண்புகள் அம்மாவர்கள். காவிரி நடுவுமன்றத்தினுடைய இறுதி தீர்ப்பில் அரசாணையில் காவிரி நதிநீர் மேலாண்மை வாரியத்தையும் காவிரி நதிநீர் குழுவையும் அமைக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மாண்புகள் அம்மாவர்கள் அந்த பிரச்சனையும் நடைமுறைப்படுத்துவதற்கு டெல்லி ஏற்பாடு செய்ய வேண்டும் அமைக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறார். இதையும் அவர்கள் கேட்கவாறு இல்லை. மறியும் இந்த பிரச்சனையும் மாண்புகள் அம்மாள் உச்சநீதிமன்றத்திற்கு எடுத்துச் செல்கிறார். மாண்புகள் அம்மாறு காலமானதுக்கு பின்னாலே இன்றைக்கு மாண்புகள் அம்மா அவர்களுடைய திட்டங்கள் அத்தனையும் ஒன்று கூட விடாமல் அத்தனையும் இன்றைக்கு தமிழக மக்களுக்கு கிடைக்க செய்கின்ற ஆட்சியாக மாண்புகள் அம்மாவுடைய ஆட்சியாக அண்ணன் எடப்பாடி பழனிசாமியுடைய தலைமையில் இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறார். நாம் மீண்டும் இந்த பிரச்சனையை உச்சநீதிமன்றத்தில் வலியுறுத்தி அதன் மூலமாகத்தான் காவிரி நதிநீர் ஆணையத்தையும் காவிரி நதிநீர் முறைப்படுத்தும் குழுவையும் இன்றைக்கு அமைக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், கருணாநிதி தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இருந்து செய்ய முடியாதவற்றை கருணாநிதியும் காங்கிரசும் மத்திய அரசில் கூட்டணி ஆட்சியில் இருந்து செய்ய முடியாதவற்றை மாண்புகள் அம்மாவர்கள் பெற்றுத்தந்தார்கள் என்பதுதான் வரலாறு. தமிழகத்தினுடைய ஜீவாதார உரிமையை பாதுகாக்கின்ற ஒரே தலைவர் புரட்சி தலைவர் புரட்சி தலைவர் மாண்புகள் அம்மாவர்தான் என்பது இன்றைக்கு நிரூபிக்கப்பட்டுள்ளது. அதுபோல் நம்முடைய முல்லை பெரியார் பிரச்சனை, முல்லை பெரியார் தான் நம்முடைய மாவட்டத்திலிருந்து ராமநாதபுரம் வரைக்கும் போகுது தண்ணி 6 மாவட்டத்தில். இதனுடைய மொத்த உயர் 152 அடி. கேரள அரசு சில பல பருவ ஏற்பட்டிருக்கு, பராமரிப்பு செய்ய வேண்டும் என்று நம்மிடம் அம்மாவிடம் சொன்னாங்க. பழுது பராமரிப்பு பணிக்காக 152 136 குறைச்சோம். அம்மாவுக்கு பல கோடி ரூபாய் செலவழித்து அந்த பராமரிப்பு பணியெல்லாம் கேரள அரசு சொன்ன மாதிரி செஞ்சு முடித்தாங்க. சொல்லி முடிச்சுட்டு மத்திய நீர்வள குழுவத்தில் வேண்டுகோள் வைத்தார். அவர் சொன்னதெல்லாம் செஞ்சு முடிச்சிட்டோம். 152 அடியை தேக்கவருக்கு அனுமதிக்க வேண்டும் என்று கேட்டார் கேரள அரசு மறுத்தது. இந்த பிரச்சனையும் மாண்புகள் அம்மாவர்கள் 2002 உச்சநீதிமன்றம் எடுத்து செஞ்சுட்டு வாதாடி போராடி 2006 பிப்ரவரி மாதம் ஒரு வரலாற்று சிறப்புக்கு தீர்ப்பாக காவிரி முல்லை பெரியாருடைய நீர்மட்டத்தை முதல் கட்டமாக 136-142 அடியாக தேக்கிக் கொள்ளலாம். பேபி அணை சிச்சனை என்று இந்த அணை இருக்கு மன்னன அதை பழுநீக்கம் செய்யப்பட்டு 152 அடியாக தேக்கலாம் என்று உச்சநீதிமன்றத்தில் ஒரு வரலாற்று சிறப்புக்கு தீர்ப்பளிக்கும் மாண்புகள் அம்மாறு தான் 2006 பிப்ரவரி மாதம் பெற்றுத்தருகிறார்கள். மார்ச் பிப்ரவரி கடந்து மார்ச் 1 தேதி தேர்தல் அறிவிச்சிருக்காங்க. தமிழ்நாட்டில் போதாவதாக கருணாநிதி மைனாரிட்டி ஆட்சி அமைந்தது. 5 காலம் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக கருணாநிதி இருந்தும் டெல்லியில் கூட்டணி மந்திரி சபையில் இருந்தும் முல்லை பெரியாரில் மாண்புகள் அம்மா அவர்கள் உச்சநீதிமன்றத்தின் மூலமாக பெற்றுத்தந்த தீர்ப்புக்கு நடைமுறைப்படுத்த முடியாத கையாளாத அரசாகத்தான் திமுகவும் காங்கிரசும் இருந்தது. மீண்டும் மாண்புகள் அம்மா அவர்கள் 2011 வந்ததுக்கு பின்னால் இந்த பிரச்சனையை மீண்டும் உச்சநீதிமன்றத்திற்கு எடுத்து பழைய வழக்கு பெறப்பட்ட தீர்ப்பினை உறுதி செய்வதற்கு வாதாடி போராடி மாண்புகள் அம்மாவர்கள் இதையும் 2013 கடைசியில் முல்லை பெரியாருடைய நீர்மட்டத்தை 146-142 அடியாக தேக்குவதற்கு வரலாற்று சிறப்புக்கு தீர்ப்பினை பெற்றுத்தந்தவரும் ஒரே முதலமைச்சராக ஒரே தலைவராக புரட்சித் தலைவர் அம்மாவராக இருக்கிறாங்க. அன்னைக்கு வாங்கி தந்த அந்த வருஷத்துல 142 அடியாக தேக்கணும், அடுத்த வருஷம் 142 அடியாக தேக்கணும், இந்த வருஷம் நல்லா மழை வந்து 142 அடியாக தேய்க்கிறது. இதுதான் தமிழக மக்களுக்கு யார் ஆட்சியில் நல்ல பல திட்டங்களை தந்த ஆட்சி.